நம்ம என்ன செய்றீங்க? நீ சண்டே ஸ்பெஷல் கோதுமை மாவு புட்டு. அப்படியா? ஆயிடுச்சா? ஓ ரெடி ஆயிடுச்சு. இந்த வாரம் நல்லா புட்டு வெந்துருச்சு. இல்லை என்னென்ன போட்டு வேக வச்சிங்க? முதல்ல பாசி பருப்பை 10 நிமிஷம் ஊற வச்சு அது நல்லா வெந்த இட்லி பாத்திரத்துலேயே வச்சுட்டேன். அப்புறம் அதுக்கு அடியில் கோதுமை மாவும் அரிசி மாவும் புத்தண்ணி தெளித்து நல்லா உதவி உதவியாக பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த புட்டு ரெடி பண்ணலாம். கருப்பட்டி பனங்கருப்பட்டியை உருக்கி பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அடியில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிக்கிறேன். மண் பாருங்க. அடுத்தது தேங்காய் துருவல். அடுத்தது ஏலக்காய் தூள். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் 1 ஸ்பூன். நல்லெண்ணெய் நம்மளோட ஜாய்ஸ் தான். நெய் வேணா நெய் போட்டுக்கலாம், இல்லாட்டி நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வாரத்தில் 1 நாள் மாதிரி ஹெல்த்தியான முட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கோதுமை மாவு டெய்லி நம்ம என்ன செய்யணும் யோசனை பண்ணிகிட்டே இருப்போம். இட்லி தோசை உப்புமா இது தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி கோதுமை மாவு புட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள்.